கோகு திங்கிங்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப ஹெல்தியான சீக்கிரமா செய்யக்கூடிய நம்ம இந்த பாலக்கீரை வச்சு சப்பாத்தி செய்யலாம். இது வந்து குழந்தைங்க வந்து கீரை குழம்பு செஞ்சா சாப்பிட மாட்டாங்க, இல்ல ஏதாவது மசிலோ எது செஞ்சாலும் கீரை வந்து ஒதுக்கி வைப்பாங்க. இது நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி, சீக்கிரம் செஞ்சிடலாம். காலை டிஃபன் இல்லை நைட் டிஃபன் கூட சூப்பரா இருக்கும். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கட்டு நான் பாலக்கீரை எடுத்திருக்கேன், நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் சாப்பிடுங்க ஓகே, இல்லாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு பிரச்சனை இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் விடுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் போல நீங்க தனித்தனியாக கூட போட்டுக்கிறலாம். இஞ்சி துண்டு அப்புறம் பூண்டு ஒரு நாலு மூங்க, கோதுமை மாவு, தேவைக்கேற உப்பு சேர்த்துருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, இதை நம்ம வந்து கீரை வந்து நல்லா அலசி எடுத்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன், நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரின்னா சேர்க்காம விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க, தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கூட பல்லுலையும் மாட்டாது, குழந்தைங்க சாப்பிட நல்லா இருக்கும். சும்மா கொஞ்சம் போல ஜீரணத்துக்காக போதும். இப்போ நம்ம இதை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். குழந்தைங்களை ஏமாத்தி கொடுக்கலாம், இங்க பாரு நான் உனக்கு கலர் சப்பாத்தி செஞ்சிருக்கேன், நல்லா பச்சையா இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி வந்து அளவா சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகாது. லைட்டா எண்ணெய் போட்டு இது நீங்க சாயந்தரமே நைட்டுக்கு சப்பாத்தி செய்யற மாதிரி இருந்தா ஒரு ஈவினிங் ஒரு ஆறு ஆறு மணி மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுனா இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. நான் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ரெண்டு விதமா காமிக்க போறேன் சப்பாத்தி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிலர் தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்காக இதை காமிக்கிறேன். ஒரு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக செய்யணும்னா குழந்தைங்களுக்கு இந்த நெய் போட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி பட்டர் போட்டு கொடுக்கலாம். இன்னொன்று வந்து அப்படியே டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து ஃபுல்கான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். நான் அது ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன், ரொம்ப ஈஸி தான். நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எண்ணெய் போட்டு தேய்க்கிறதுக்கு வந்து இது வந்து ஃபுல்கா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா மெலிசா தேய்ச்சிக்கிறணும், தப்பமே இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நெய் போட்டு கொடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நம்ம வந்து ஆலு பரோட்டா போட்டிருக்கோம், அது கூட ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுலேயுமே ஆலு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து அப்படியேவும் ஃபுல்கா போட, எண்ணெய் எதுவும் போடாமல் இது வந்து ஃபுல்கா நல்லா மெலிசா தேய்ச்சிருக்கேன். இது இங்கே வச்சுக்கிடலாம். இன்னொன்று வந்து எண்ணெய் போட்டு எப்படி தேய்க்கிறதுன்னு காமிக்கிறேன். அதிகமாக தேய்க்கணும் அவசியம் இல்லை, இது ஜஸ்ட் இப்படி தேய்ச்சிட்டு கொஞ்சமாக லைட்டாக. இது வந்து நீங்கள் நெய் பட்டர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு எண்ணெய் தான் தேய்க்கிறேன், சும்மா லைட்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை தேய்ச்சிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி தேய்ச்சா இது வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இப்படி தான் குழந்தைங்களுக்கு சொன்னேன், நெய்யோ பட்டரோ அந்த மாதிரி சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஷேப்னாலும் பரவாயில்லைங்க, நமக்கு தெரிஞ்சதான் நம்ம செய்யணும்.
முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெலிசா தேச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து எண்ணெய் போட்டது, இப்போ ஃபுல்கா போட்டுருவோம். ஃபஸ்ட்டு பாருங்க, தோசை தட்டி வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதும் இது போடலாம். ஃபுல்லும் இதில் வேக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி கிடைக்குது. இது நீங்கள் அப்பளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சப்பாத்தி இருக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துட்டு இப்படி வைங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ பல்ஃபியாக வரும்னு சொல்லிட்டு. இப்படி சாப்பிட்றவங்க வந்து டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆயிலே இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா ரெண்டு பக்கமும் பார்த்து கார்னர்லாம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்கா ரெடி. நம்ம ஆயில் போட்டு எடுத்துடலாம். நெய் போடணும், நெய் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து சப்பாத்தி போட்டு பழகிருச்சு, அதனால தான் கையில் யூஸ் பாருங்க. நல்லா ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் அந்த மாதிரி கூட போடலாம் பாருங்க, எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இது வந்து ஆயில் இல்லாம ஃபுல்கா நல்லா சாஃப்டா இருக்கும். சாப்பிடலாம், செம்மையா இருக்கு. கண்டிப்பா இந்த ஹெல்தி டிஃபன் நீங்க வந்து ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய்.